வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்களுக்கான உரிமைத்தொகை முதல்வரின் அறிவிப்பு செயல்பாட்டுக்கு வருவது எப்போது, இது குறித்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னக்கூட்டியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மார்ச் 7ஆம் தேதி திருச்சியில் திமுக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பேசிய திமுக தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழிகள் என்ற பெயரில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 7 துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த 7 அறிவிப்புகளும் பொதுமக்களிடையே பெருவாரியான வரவேற்பை பெற்றது. பொருளாதாரம், வேளாண்மை, நீர்வளம், கல்வி மற்றும் சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உட்கட்டமைப்பு மற்றும் சமூக நீதி ஆகிய இந்த 7 துறைகளிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் குறிப்பாக பெண்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் அமோக பாராட்டை பெற்றது. திமுக ஆட்சியில் அமர்ந்தவுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் முதல் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்குதல், ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, உள்ளூர் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆகிய 5 திட்டங்களை செயல்படுத்த தனது முதல் கையெழுத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டார். குடும்பத் தலைவர்களுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கான கையெழுத்தை அவர் இடவில்லை. தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் தற்போதைக்கு இந்த அறிவிப்பானது வெளியிடவில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் திமுக தரப்பிலே இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய 10 ஆண்டு இலக்குகளில் ஒன்றுதான், இதை ஆட்சிக்கு வந்தவுடனே செயல்படுத்துவோம் என்று எங்கும் சொல்லவில்லை என்று கூறுகின்றனர். இது குறித்து மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தேர்தல் வாக்குறுதியில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகையை வழங்கப்படும் என அறிவித்தது. இன்றைய பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் இது மிக குறைந்த தொகை. குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் உரிமைத்தொகை திட்டம் எப்போது செயல்பாட்டிற்கு வரும் என்பது பற்றி அறிவிப்புகள் கவர்னர் உரையில் கூட இடம்பெறவில்லை. அது இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆட்சியில் அமர்ந்து 75 நாட்களாகியும் இந்த அறிவிப்பு வரவில்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்த பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவித்த குடும்பத் தலைவர்களுக்கான உரிமைத்தொகை 1000 ரூபாய் வழங்க ஆண்டு கணக்கில் காக்க வைக்கக்கூடாது என்று கோரிக்கை வைக்கிறார்கள் குடும்பத் தலைவிகள். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.